मनुष्य आशीर्वद आशीर्वाद आशीर्वद अनेक आवकूरे वीसीडे अंडवर तैयार से अनेक देव पुलेल के आशीर्वाद वालों परदोग राज्य के स्वदर्त बड़ोर के तगड़ियाँ अनेक वीसीडे तैयार से बनी थे अनेक रंग आशीर्वाद वाले रंग में याद नगर चेबिकर मंडवरे इधे पार्ट पार्ट का पोगरा ओवर देव पुलेल के आशीर्वादी निके आशीर्वद।
நம்ம நாட்டம்மையா வராரு, எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாங்களா? பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம் ஐயா, சொல்லுப்போம் பிரச்சனை. ஐயா, எங்க மக எங்களை ஒரு சுமையா நினைக்கிறாரு. அவரை எப்படியெல்லாம் வளர்த்தோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நானும் என் பஞ்சாதியும் கூலி வேலை செஞ்சு இவரை படிக்க வச்சோம். இவருடைய மேல் படிப்புக்காக எங்கள் குடும்பத்தெல்லாம் விற்றோம். சோறு போட்ட கொஞ்ச நிலத்தையும் விற்று இவரை படிக்க வச்சோம். கடவுள் அருளால் நல்ல வேலையும் கிடைச்சிது. எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு வீட்டையும் விற்று கல்யாணமும் முடித்தோம். ஆனா எங்களை ஒரு சுமையா நினைக்கிறாயா? ஐயா, மடியை விட்டு கீழே கடத்தாம என் மடியிலேயே தூங்க வைப்பேன். ஈ எறும்பு கூட கடிக்க கூடாதுன்னு என் தோள்லையே தூக்கி வளர்த்தேன். காத்து படாம வெயில் படாம கண்ணு கருத்துமா பார்த்து வளர்த்தோம். ஆனா இவன் எங்களுக்கு வீட்டுல இடம் இல்லைன்னு சொல்றாயா? என்னப்பா ஜெகன், என்ன இதெல்லாம்? உன் தாயும் தகப்பனும் ஐயா இருந்த எல்லாத்தையும் எனக்காக வித்துட்டுதான் சொல்றாங்க. அப்புறம் எனக்கு வேற என்ன இருக்கு? எனக்கு இருக்கிறதே ஒரு சின்ன வீடு, கூட படிச்ச என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஆபீஸ்ல வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ், அவங்க எல்லாம் ரொம்ப டீசென்டா இருக்காங்க. அவங்க முன்னாடி இவங்க நாகரிகமா இருக்க மாட்டாங்கல்ல? ஓஹோ, இதுதான் உன் பிரச்சனையா? ஆமாங்க ஐயா. ஏமா காயத்ரி, நீ என்ன சொல்ற? ஐயா, நான் வாழ்றதுக்கு வந்தவ. இது பெத்தவங்களுக்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனை, இதுல நான் என்ன சொல்றது? இதுதான் உங்க முடிவா? ஆமாங்க ஐயா, இவங்க ரெண்டு பேரும் என்னால பாத்துக்க முடியாது. வேணா மாசான அஞ்சோ பத்தோ கொடுக்குறேன், அதை வச்சு அவங்களை எதனா பொழிச்சு சொல்லு, அவ்வளவுதான் என்னால முடியும். உனக்கு நன்மை உண்டாகிறதுக்கும், உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், உன் தாயையும் தந்தையையும் கணம் பண்ணுவாயாகனு கர்த்தருடைய வேதம் சொல்லு. ஆனா நீ அவங்கள சுமையா நினைக்கிற, நாகரிகத்திறன்னு அர்த்தம் தரிக்கு சொல்ற. நீ சொல்றிய அந்த ஜீசன், அந்த ஃப்ரெண்ட்ஸ், அதுல எங்கிருந்துப்பா வந்துச்சு? இவங்க கஷ்டப்பட்டதுனால தானே உன்னை பெரிய படிப்பு படிக்க வச்சதுனால தானே, இவங்க உழைப்பில் இருந்த தானே இப்படிப்பட்ட பொக்கிஷமான உன்னை உன் அப்பா அம்மாவை பார்க்க மாட்டேன்னு சொல்றிய. இன்னும் உனக்கு நன்மை உண்டாகும்படி நீ நினைச்சா இவங்க உன்னோட தாம்பா இருக்கும். ஐயா, எனக்கு இப்ப இருக்கிற நன்மையே போதும், வேற எந்த நன்மையும் எனக்கு வேண்டாம். ஜெகன், 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 பெத்த மனம் பித்து புள்ள மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க பத்தியா, சரியாயிடுச்சு பத்தியா? அவங்களுக்காக வச்சிருந்த சொத்தை வித்து பிள்ளைக்கு நன்மை செஞ்சாங்க, அது இப்ப தப்பா போச்சு. இவங்க நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. ஐயா, இவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இல்லை, இனி யாரும் இப்படி செய்யக்கூடாதுங்க ஐயா. ஐயா, இவங்களை ஊரை விட்டு தள்ளி வைக்கணும். வெளியில போய் கஷ்டப்பட்டாதான் நாகரிகம் என்னன்னு தெரியும். ஐயா, அமைதியா இருங்க. இவனுக்கு உண்டான நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் அவனே தள்ளி, தாயும் தகப்பனும் தான் பிள்ளைகளின் ஆசீர்வாதம். எல்லாத்துக்கும் நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார், அவர் சீக்கிரமாய் வருகிறார். அவர் வந்து நீதியாய் நியாயம் தீர்க்க அடிக்கற்ற பிள்ளைகளுக்கு அவரே தகப்பனாய் இருக்கிறார். நல்ல தம்பி. ஐயா, இவங்களை நம்ம பண்ணை விட்டு கழிச்சுட்டு, இவங்கள போல அங்க நிறைய பேர் இருக்காங்க, இவங்களும் அங்க போய் சந்தோஷமா இருக்கும். கர்த்த இவர்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே ஆகட்டும் ஐயா. மா வாங்கம்மா. ஐயா வாங்க ஐயா. அம்மா, ஏண்டா இன்னைக்கு நம்ம தலைவரை இன்னும் காணமே? அதோ தலைவரே வந்துட்டாரு.
அட அட அட, நம்ம தலைவர் வர கம்பீரத்தை பாருடா. அவரை போல இந்த ஊர்ல யாருடா இருக்கா? வாங்க தலைவரே, வாங்க உட்காருங்க. தலைவர் என்ன, என்ன பத்தி தான் பேசுற மாதிரி இருக்கு? தலைவரே, உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பரவாயில்லையே. ஆமா தலைவரே, நீங்க ஒரு தடவை இந்த ஊர் நாட்டம் ஆயிட்டீங்கன்னா அதை எங்க கண்ணால பாத்துட்டா போதும் தலைவரே. அப்புறம் உங்களை விட்டா இந்த ஊர்ல நாட்டாம அவருக்கு சரி, யாருக்கு தலைவரே தகுதி இருக்குது? பரவாயில்லையே, கவலைப்படாதீங்கடா, சீக்கிரமா ஆயிடுவேன். அதுக்கு வேண்டிய எல்லா வேலையும் நடந்துட்டு தான் இருக்குடா. இப்ப இருக்க நாட்டாமக்கு ஒரு முடிவு கட்டுறாண்டா. அது சரி தலைவரே, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லை. என்ன என்ன புரியல? அது தலைவரே, நீங்க வயலுக்கு போனதே இல்ல, அது எங்க இருக்குதுன்னே எங்களுக்கு தெரியாது. அப்புறம் நீங்க வேலையே செய்யறது இல்ல, ஏன் இந்த ஊரை விட்டு வெளியவே போனது இல்ல? அப்புறம் எப்படி தலைவரை இவ்வளவு செழிப்பா இருக்கிறீங்க? டேய், இங்க போறேன், என்ன பண்றேன் யாருக்கும் தெரியாது. ஆனா நான் செய்யறத செஞ்சுக்கிட்டேதான் இருப்பேன். அப்புறம் செழிப்பெல்லாம் நிக்காது, வந்துகிட்டே இருக்கும். அது எனக்கு எப்படி வருது, எதுக்கு வருதுன்னு எல்லாம் கேட்க கூடாது, புரியுதா? தலைவரே, அங்க பாருங்க நாட்டம்மோட அல்லக்காய் வரா. வரட்டும் வரட்டும். என்னங்கடா வெள்ளியன் சொல்லியமா, எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க ஆண்டவர் ஆராதிக்க ஆலயத்துக்கு போறோம். ஆமா, நீங்க தானியல்னு பேர் வச்சுக்கிட்டு தேவாலயத்து பக்கம் கூட வந்தது இல்ல? பேர்ல என்னடா இருக்கு நல்ல தம்பி, ரேடியோ டிவி கூட தான் பிலிப்ஸ் சாம்சங்னு பேர் வச்சிருக்குது, அதெல்லாம் என்ன ஆலயத்துக்கா வருது? உண்மைதான், கர்த்தர் நியாயம் தீர்க்க சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்போ இந்த டிவி, ரேடியோ, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் நியாய தீர்ப்புக்கு வந்து நிக்காது, நீங்க வந்து நிப்பீங்க. போடா போடா, வரும்போது பாத்துக்கலாம். டேய், எங்க பாட்ட வந்து போயாச்சு, எங்க அப்ப வந்து போயாச்சு, இப்போ நானும் வந்துட்டேன். நீங்களும் பல வருஷமா சொல்லிட்டே இருக்கீங்க, இன்னும் வரலப்பா. ஆண்டவரே, இவங்கெல்லாம் எப்ப மனம் திரும்ப போறாங்களோ தெரியலையே ஆண்டவரே. போடா போ, இப்படியே ஆண்டவர் ஆண்டவர் சொல்லி ஒரு நாள் வெறுமையா தான் போக போறீங்க. வெறுமையா வேணாலும் இருந்துடலாம், ஆனா பெருமையா தான் இருக்க கூடாது. டேய் நல்ல தம்பி, நீ எவ்வளவு நல்லவனு எனக்கு தெரியும்டா. என்னங்க உங்களை பத்தி அப்படி சொல்றாரு? இருக்கிறவங்க கிட்ட இருந்து இல்லாதவங்க திருடுனா அது திருட்டா? நீ சாப்பிட்டியா? இல்ல. அன்பு, இவனுக்கு வேண்டிய சாப்பாடு போடு, கட்ட அவிழ்த்து விடுங்கப்பா, சீக்கிரமா அவிழ்த்து விடுங்க. ஐயா, இது போல
என்னை யார விட்டதில்லை. ஆனா நீங்க பேர் என்னப்பா? நல்ல தம்பி. ஐயா நல்ல தம்பி கல்லு சுவர்ல இருந்து கூப்பிடும், உத்தரம் மச்சையில இருந்து சாட்சியிடும். யாருக்கும் தெரியாம இந்த காரியத்தை நீ செஞ்சிடலாம்னு நினைச்ச. ஆமாங்க ஐயா. ஆனா பூமி எங்கும் உலாவுகிற தேவனுடைய கண்ணுக்கு தப்ப முடியாது. ஐயா என்ன படிச்சிடுங்க ஐயா, என் வயிற்று பொழப்புக்காக இப்படி செஞ்சிட்டு என்ன படிச்சிடுங்க. தம்பி வானத்து பறவைகளை கவனிச்சு பாரு, நம்ம பரமபிதா அவைகளுக்கு உணவு கொடுக்கிறார். நீ அவைகளை காட்டிலே விசேஷத்தவன் இல்லையா? உனக்கு உணவு கொடுக்காமல் இருப்பாரா? நல்ல தம்பி நானே ஒரு காரியத்தை செய்யறேன், உனக்கு நானே நல்ல ஒரு வேலையை தரேன். ஐயா இனிமே திருட மாட்டியே. திருட பாட்டேங்க ஐயா. ஐயா நான் திருட மாட்டேன். பாப்பா போலாம். நன்றிங்க ஐயா. நீங்கெல்லாம் போங்கப்பா. ஐயா என்ன அன்பு? ஒரு திருடனை போயிட்டு வேலைக்கு வைக்கிறீங்களே, நாளைக்கு யாரும் இல்லாத நேரம் பார்த்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டானா? அன்பு வேலை செஞ்சு பொழச்சுக்கணும் சொல்றதுக்கு பதிலா நாம இந்த வேலையை கொடுக்கறது நல்லது இல்லையா? அது அவன் திருந்தி வாழ்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் இல்லையா? அவனுக்கு தங்க ஏற்பாடு செய். சரிங்கய்யா. பாப்பா அன்னைக்கு நம்ம ஐயா கொடுத்த அந்த வாய்ப்புக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவனா இருப்பேன். அடட ஆராதனைக்கு நேரம் ஆச்சு, வாங்க போலாம். ஏப்பா பாத்து கட்டு, நல்லா பெரிய பெரிய கட்டா கட்டுப்பா, நல்லா எடுத்து கட்டு, தூசி தட்டி கட்டுப்பா, பாத்து கட்டுப்பா. என்னப்பா சூச? ஐயா எப்படிப்பா இருக்கிற? கத்தருடைய கிருபையால நான் நல்லா இருக்கேங்க ஐயா. ஐயா நீங்க? எனக்கு என்னப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினாலையும் இந்த ஊர் ஜனங்களின் தயவாலையும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஐயா சுத்தமனும் சன்மாக்கனுமா இருந்த யோபு போல ஐயா நீங்க இருக்கிறதுனால இந்த கிராமமே செழிப்பா இருக்குதுங்க ஐயா. இந்த வருஷம் நல்லா விளைச்சலுங்க. நீங்க இந்த ஊர் நாட்டமே பொறுப்படுத்த பிறகுதான் கிராமமே சேமமா இருக்குதுங்க ஐயா. நாம எல்லாரும் மனுஷர் தானே, வரும்போதும் ஒண்ணு கொண்டு வரல, போகும்போதும் ஒண்ணு கொண்டு போக போறது இல்ல. வெறுமையாய் வந்தோம், வெறுமையாய் போறோம். இந்த விளைச்சல் எல்லாம் இந்த ஊர் ஜனங்களுடைய பசியை போக்கினாலே அதுவே போதும் சொல்ற. ஐயா அப்ப நம்ம வெறுமையா தான் போவோமா? ஆமா. வெறுமை 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 நீ வருகையிலும் வெறுமை, வெறுமை 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 நீ போகையிலும் வெறுமை. நிர்வாணியாய் வந்தாய் நிர்வாணியாய் போவாய், நிர்வாணியாய் வந்தாய் நிர்வாணியாய் போவாய், நிர்வாணியாய் போவாய். வெறுமை 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 நீ வருகையிலும் வெறுமை, வெறுமை 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 நீ போகையிலும் வெறுமை. நிர்வாணியாய் வந்தாய் நிர்வாணியாய் போவாய், நிர்வாணியாய் வந்தாய் நிர்வாணியாய் போவாய், நிர்வாணியாய் போவாய். Thank you.
இருக்கும் போது எதையும் நாம் கொண்டு வருவதில்லை, இருக்கும் போது எதையும் நான் கொண்டு போவதில்லை, பிறக்கும் போது எதையும் நாம் கொண்டு வருவதில்லை, இருக்கும் போது எதையும் நாம் கொண்டு போவதில்லை. வெறுமையாய் வந்தோம், வெறுமையாய் போவோம், வெறுமையாய் வந்தோம், வெறுமையாய் போவோம், வெறுமையாய் போவோம். வெறுமை 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 நீ வருகையிலும் வெறுமை, வெறுமை 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 நீ போகையிலும் வெறுமை. நிர்வாணியாய் வந்தாய், நிர்வாணியாய் போவாய், நிர்வாணியாய் வந்தாய், நிர்வாணியாய் போவாய், நிர்வாணியாய் போவாய். வாழ்க்கை கொஞ்சம் அதில் அர்த்தம் இருக்க வேண்டும், வாழ்கின்ற வாழ்க்கை கொஞ்சம் அதில் அர்த்தம் இருக்க வேண்டும், தினம் இயேசுவுக்காய் பயந்து வாழும் வாழ்க்கை இருக்க வேண்டும், தினம் இயேசுவுக்காய் பயந்து வாழும் வாழ்க்கை இருக்க வேண்டும். வெறுமையாய் வந்தோ வெறுமையாய் போவோம், வெறுமையாய் வந்தோ வெறுமையாய் போவோம், வெறுமை 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 நீ வருகையிலும் வெறுமை, வெறுமை 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 நீ போகையிலும் வெறுமை. நிர்வாணியாய் வந்தோம், நிர்வாணியாய் போவோம், நிர்வாணியாய் வந்தோம், நிர்வாணியாய் போவோம், நிர்வாணியாய் போவோம், நிர்வாணியாய் போவோம். பெரியவர் எதுக்கு இந்த ஆள் வீட்டுக்குள்ள போறாரு? நல்ல தம்பி போலாமா? போலாங்க ஐயா. ஐயா ஸ்தோத்திரங்க ஐயா. அடட, வாங்க வாங்க, சொல்லி இருந்தா நானே வந்திருப்பல்ல. ஐயா ஒண்ணு இல்லைங்க, அவசரமா வெளியில கிளம்பிட்டீங்களா? பரவாயில்ல, வந்த விஷயத்தை சொல்லுங்க. ஐயா நம்ம ஊர் ஏரியில தூர் வாரதுக்காக நன்கொட வசூல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நம்ம தாவித ஐயாவும் திருபா ஐயாவும் ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க. ஓஹோ ஐயா, இதுல 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்குங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஐயா நம்ம ஊரு பண்டிகை வரப்போகுது, ஆலயத்தை சுத்தப்படுத்தி அலங்காரம் செய்யணும், அதோட பள்ளிக்கூடத்தையும் பழுது பார்த்து வெள்ளை அடிக்கணுங்க ஐயா. ஓ அதுக்கு என்ன, அப்படியே செஞ்சிடலாமே. நல்ல தம்பி. ஐயா ஊர் பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதை நல்லபடி செஞ்சு கொடு. சரி. நல்ல தம்பி, என்னுடைய அறையில இருக்கிற அலமாரியில பணப்பெட்டியினுடைய சாவி அங்க இந்த பணத்தை வச்சு, இவங்களுக்கு வேண்டிய பணத்தை எடுத்துக்கோ. ஐயா நான் வரேங்க. சரி போயிட்டு வரேன்.
ஐயோ நான் என்ன செய்வேன் குமாரே, இதுக்கவன அவனை பெத்தேன், ஏன்டா அப்படி பண்ண, அம்மா அப்படி பண்ணி எப்படா அவனுக்கு மனசு வந்துச்சு குமாரே, ஐயோ ஆண்டவரே குமாரே குமாரே ஏன்டா அப்படி பண்ணேன், நான் என்ன செய்வேன், ஐயோ ஆண்டவரே குமாரே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என்னப்போ குமாரே என்ன ஆச்சு, தற்கொலை பண்ற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை, சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லு, பாருப்பா பாரு, உன்னை பெத்து வளர்த்த அவ படுற கஷ்டத்தை பாரு, என்ன பிரச்சனை சொல்லுப்பா, அவ படுற வேதனைய பாரு சொல்லுப்பா சொல்லு, ஒரு பொண்ண காதலிச்சுட்டேன்ப்பா குமாரு, இப்படி செய்யறதுக்கா உன்னை கர்த்தர் இந்த பூமியில படைச்சாரு, சாகிறவன் சாவ நான் விரும்புறது இல்லைன்னு கர்த்தருடைய வசனம் சொல்லு, ஒரு பெண்ணை இச்சித்து பார்த்தாலே அது பாவம்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுதுப்பா, இந்த உலக அன்பு அது பாவம், உன்னை அவர் சித்தத்தின்படி வாழ உண்டாக்கி இருக்காருப்பா, ஆனா சாத்தான் இந்த உலகத்தின்படி வாழ வழி செய்யறான், கடைசியில இந்த மாதிரி தான் தற்கொலை செய்ய தூண்டி விடும், கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நீ அது செய்யக்கூடாதுப்பா, கர்த்தர் ஒரு மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது இல்லைன்னு அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குகிறார், அதனால உனக்கு ஏற்ற துணையை அவர் ஏற்கனவே உண்டாக்கி வச்சிருக்கார், ஏற்ற வேலையில உனக்கு தருவார், சரியாப்பா ஐயா, தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவர் எனக்காக கொடுக்கும் போது நான் ஏன் கவலைப்படணும், அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நல்ல இடைப்பட்ட காலத்துல ஆண்டவருக்கு நல்ல ஊழிய செய், சமாதானத்தோட போ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதி, கஸ்தூரி கூட்டிட்டு போ, சரிங்க ஐயா, பாத்து பாத்து மெதுவா கூட்டிட்டு போமா, போப்பா பத்திரமா போப்பா, ஐயா ஐயா யாருப்பா இந்த நேரத்துல, இந்த ஊரு நாட்டம்மா வீடு இது தானங்க, ஆமா நீ யாருப்பா, யாருப்பா இந்த நேரத்துல, ஐயா நான் பக்கத்து கிராமத்துல இருந்து வைத்தியரை பார்க்க வந்தேன், இருட்டி போச்சு நேரம் ஆயிடுச்சு, காட்டு வழியா போகணும் வீட்டுக்கு, கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா படுத்துக்கிட்டு தன்னை கிளம்பிடுவேன், அன்பு ஐயா ஜீவருக்கு சாப்பாடு கொடுத்து தங்கறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு, சரிங்க ஐயா, நீங்க நல்லா சாப்பிட்டு ஓய்வு எடுத்து போங்க, நீங்க நல்லா இருக்கணும் சாமி, குடிக்காம இருக்க முடியல,
வேலைக்கே போறதில்ல, நானும் என் பிள்ளைங்களும் பட்டினி கிடந்து சாக போறோம். இனிமே உன்னை நம்பி பிரயோஜனமே இல்ல. இந்த பழக்கத்தால நம்ம குடும்பம் ரோட்டுக்கு வந்துருச்சு. இனிமே கூட ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன். தம்பி, ஐயா வயலுக்கு உரம் போட்டியா? போட்டாச்சுங்க ஐயா. வேலைக்காரங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்தியா? ஆ, கொடுத்துட்டேங்க ஐயா. ஐயா, அது நம்ம காயத்ரி போல தெரியுது ஐயா. அடா, ஆமா, என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். என்னம்மா காயத்ரி, என்ன ஆச்சு, ஏன் அழுவுற? ஜெகனங்க விட்டு ரூத்து பிரியாம இருந்ததால ரூத்து வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அந்த மாதிரி நான் இல்லாததால என் வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு. என்ன அப்படி சொல்ற, என்ன ஆச்சு? ஐயா, அவரு நாகரிகம்னு சொல்லி நண்பர்களோட சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆடம்பர செலவு செஞ்சு அதிகமா கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. கடன் தொல்லையால அதிகமா குடிச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. வாங்கின கடனுக்கு பதிலா நாங்க இருந்த வீட்டையும் எல்லா சாமானையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் அதிகமா குடிச்சதால இருந்த வேலையும் போயிடுச்சு. இந்த வாழ்க்கையே வேணான்னு செத்து போயிடலான்னு நினைச்சேங்க. இந்த ரெண்டு பிள்ளைங்களை விட்டு போறதுக்கு மனசு இல்லைங்க. அன்னைக்கு நான் விட்டு கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு என்னை விட்டு எதுவுமே போயிருக்காதுங்க. அவர் அங்க வீட்டுலதான் இருக்கிறாரு. சரி, வா போ. நல்ல தம்பி, நீ போய் இவங்களுக்கு வேண்டிய சாமான எல்லாம் வாங்கிட்டு வா. சரிங்க. காயத்ரி, நீயும் போயிட்டியா? உன்னை தவிர எனக்கு வேற யாரு இருக்கா? என் தாயும் தகப்பனையும் இயேசுவினுக்காக நானே தள்ளி வச்சிட்டேன். என் ஆசீர்வாதத்தை நானே ஒதுக்கிட்டேன். இப்ப நீயும் போயிட்டியா? எனக்கு யாரு இருக்கா? யாருமா இருக்காங்க? இருக்காங்க, இருக்காங்க, இருக்காங்க. ஐயா, இல்லையே. காயத்ரி, ஜெகன், ஐயா, உனக்கு நான் அன்னைக்கே சொன்னேன், உன் தாயும் தகப்பனத்தான் உன் ஆசீர்வாதம். ஆமாங்க. ஆனா நீ கேட்கல. உன் நண்பர்களுக்கும் உன் நாகரிகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்த. அன்னைக்கு சொன்ன நண்பர்கள் இப்ப எங்க? நாகரிகம் எங்க? ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகள்ல முக்கியமான கட்டளை உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படிங்கிறது தான். அத நானும் சொன்னேன். அவருடைய வார்த்தையை நீ கேட்கல, என்னுடைய வார்த்தையை. ஆமாங்க ஐயா. ஐயா, என் தப்ப நான் உணர்ந்துட்டேங்க. நல்லது ஜெகன். உன் பாவத்தையெல்லாம் கர்த்தரிடத்துல அறிக்கை பண்ணி மன்னிப்பை பெற்று நீயும் உன் தாயும் தகப்பனும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கு. காயத்ரி, வீட்டுக்கு வேண்டிய சில பொருட்கள் இதுல இருக்கு. ஜெகன், இந்த பணத்தை வச்சு ஒரு தொழில் செஞ்சு எல்லோரும் சந்தோஷமா இருக்கு.
என்னது பரப்பட்டி திறந்திருக்க? நல்ல தம்பி பூட்டாம வச்சிருக்கானே. பழம் இல்லையே. நல்லத்தம்பி, நல்லத்தம்பி, ஐயா நல்ல தம்பி எங்க வெளியே போயிருக்காருங்க ஐயா? என்னாச்சுங்க ஐயா? அது வந்து ஏறி தூர்வார வச்சிருந்த 10 லட்சம் பணத்தை காணோம்பா. ஐயா உடனே போய் நல்ல தம்பி எங்க இருந்தாலும் அவனை வேகமா அழைச்சிட்டு. சரிங்க ஐயா, இதோ போறேன். ஐயா நல்ல தம்பிய பாத்தீங்களா ஐயா? பாக்கலீங்களா ஐயா? நல்ல தம்பிய பாத்தீங்களா ஐயா? நல்ல தம்பிய பாத்தீங்களா ஐயா? இல்லையே. என்னாச்சு இவ்வளவு பதட்டமா தேடுற? ஏறி தூர் வர வச்சு இந்த பணத்தை காணும், அதான் நல்ல தம்பிய தேடுறேன். அப்படியா? சரி வாங்க ஐயா, நாட்டாம வீட்டுக்கு போலாம். போலாங்க, வாங்க போலாம். ஏப்பா நல்ல தம்பி பாத்தியா? இல்லையே, நான் பாக்கல. என்ன விஷயம்? நம்ம நாட்டம்மா வீட்டுல ஏறி தூர் வர வச்சிருந்த பணத்தை காணும், ஐயா ஒரே கவலையா இருக்காரு. இந்த நேரம் பார்த்து நல்ல தம்பி எங்க போனாருனே தெரியல. ஓ அப்படியா? சரி நீ ஊருக்குள்ள போய் பாரு, நான் தோட்டத்துல போய் பாக்குறேன். என்னடா ஊரே ஒரே பரபரப்பா இருக்குது. தலைவரே அங்க பாருங்க, கூட்டு வேலைக்காரனுக்கு ஊருக்குள்ள என்னடா வேலை? கூப்பிட்டு விசாரிங்க தலைவரே. அன்பு வாடா இங்க. யாரு குடிமொழிக்கு போச்சுன்னு இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க ஐயா. ஒண்ணும் இல்லையா? அப்ப நான் ரெண்டா? இல்லங்க ஐயா, நம்ம நாட்டம்மா வீட்டுல தூறு வார வச்சிருந்த பணத்தை காணங்க ஐயா, அதான் நல்ல தம்பிய தேடி போறேன். போடா போ, வாங்கடா நாட்டம்மா வீட்டுல நடக்கிற கூத்த பாக்கலாம். ஏம்பா அந்த தண்ணியை திருப்பி விடு, பயிரெல்லாம் காயுது பாரு, சரியா வெட்டி விடு. நல்ல தம்பி. ஏம்பா நல்ல தம்பி, நீ இங்க இருக்க? ஊரே உன்னை அங்க தேடுது. என்ன ஏன் தேடுறாங்க? ஏதோ நம்ம நாட்டம்மா வீட்டுல வச்சிருந்த தூர் வர்ற பணம் காணாம போச்சாமே. பணம் காணாம போச்சா? வா போய் பாக்கலாம். ஐயா உங்க வீட்டுல திருட்டு போனது என்னால நம்பவே முடியல ஐயா. ஐயா பெரியவரே, திருடனுக்கு திருடன் தான் துணை போவான். நீங்க நல்லவர் நல்லவர் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுனீங்களே, இன்னைக்கு அந்த நல்லவர் செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? ஊர் பணத்தை காப்பாற்ற முடியாதவனுக்கு எல்லாம் எதுக்கே நாட்டாம பதவி? ஏப்பா தேவையில்லாத விஷயத்த பேசாத. எவன்டாவன், எது தேவையில்லாத விஷயம்? நானும் முழுசா 2 லட்சம் கொடுத்துருக்கேன். ஏப்பா விட்டா ஊர் பணத்தை என்னவோ நாட்டாம திருடின மாதிரி சொல்ற. பின்ன நான் திருடன் சொல்லவா? ஏயா வெச்சது வெச்ச இடத்துல இருக்கு, பெட்டியும் உடைக்கல, அப்புறம் பணம் மாத்திரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஐயா பத்தி தப்பா பேசாத. அப்போ பணம் எங்கன்னு சொல்ல சொல்லு. அத நான் சொல்றேன், நான் சொல்றேன். இன்னொரு வார்த்தை ஐயாவை பத்தி தப்பா பேசுன. இந்த பணத்தை நான் தான் திருடினேன். பணத்து மேல ஆசைப்பட்டு இத நான் திருடிக்கிறேன். இதுல ஐயாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. இந்த ஊர் ஜனங்க முன்னாடி இந்த பணத்தை திருடுறது நான் தான் ஒத்துக்கிட்டேன். நான் தான் சார், நான் தான் திருடு. ஐயா
நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க. நீ என் வீட்டுல திருடுனப்போ ஊர் ஜனங்கள்லாம் உன்னை திருடனா தான் பார்த்தாங்க. ஆனா நான் உன் மனசப்ப உனக்கு திருந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த. ஆனா நீ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்படி செஞ்சிட்டே. நீ ஐயா அப்படி சொல்லாதீங்க. எல்லோரையும் மன்னிச்சு ஆசீர்வதிக்கிற நீங்க என்ன சபிச்சிடாதீங்க ஐயா, சபிச்சிடாதீங்க. ஐயா நான் உங்களுக்கு மறைவா என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா பூமி எங்க உலாவுகிற தேவனுடைய கண்களுக்கு மறைவாக எதையும் நான் செய்ய முடியாது ஐயா. அந்த கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்றேன், அந்த பணத்தை நான் திருடல ஐயா. என்னப்பா சொல்ற நல்ல தம்பி, அன்னைக்கு நீ தானே சொன்னேன் பணத்தை நான் தான் எடுத்தேன்னு? ஆமா ஐயா ஆமா, நான் தான் சொன்னேன். எல்லோருக்கும் பார்த்து பார்த்து நன்மை செஞ்ச நீங்க உங்களை குற்றவாளின்னு சொல்லும் போது என் மனசு தாங்கல ஐயா, என் மனசு தாங்கல. அதனால தான் நான் பணத்தை திருடுனேன்னு ஒத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, நான் வெளியே இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லை, நீங்க வெளியே இருந்தா உண்மை என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். நல்ல தம்பி, நான் நினைச்சது சரியா போச்சு. ஏன்னா நீ கர்த்தருடைய பிள்ளை. அது சரி, யார் இது செஞ்சிருப்பா? யார் செஞ்சிருந்தாலும் சரி, அது கர்த்தர் பார்த்து. குற்றம் செய்யாத நீ தண்டனை அனுபவிக்க கூடாது, உண்மை சீக்கிரம் தெரியும். நான் வரேன் நல்ல தம்பி. வரக்கூடாது. உனக்கு சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்ததுக்கு நன்றி கடனா காட்டுற, நன்மைக்கு தீமை செய்த நீ நிச்சயமா தண்டிக்கப்படும். ஐயா அந்த டேனியல் சொல்லித்தாயா நான் பணத்தை திருடினேன், பணத்து மேல ஆசைப்பட்டா பணத்தை திருட்டாயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. இனிமே இந்த பக்கம் வரக்கூடாது. தலைவர் நீங்க நினைச்சது நடந்துட்டு போல இருக்கு. அதான் ஊர் தெரிஞ்ச விஷயமாச்சு. தலைவரே நீங்க நாட்டம் ஆகிறது முதல்ல இருக்கட்டும், அங்க பாருங்க உண்மையான நாட்டாமை வராரு. நாட்டாமைக்கு வெட்டு பஞ்சாயத்து எதுவும் இல்ல போல, அதான் இங்க வராரு. டேனியல் உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். ஏய் அதான் நாட்டாமையா தனியா பேசணும்னு சொல்றாருல்ல. எப்படி இருக்கீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் மனசார உங்களை வாழ்த்து வாழ்த்து. நம்முடைய சேவை இந்த ஊர் ஜனங்களுக்கு தேவையா இருக்குப்பா. ஏன்னா நன்மையை ஜாக்கிரதையா தேடுகிறவன் தயை பெறுவான்.
தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும்னு கர்த்தருடைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா ஆமா, நன்மைய ஜாக்கிரதையா தான் தேடணும். ஆனா எனக்கு தீமை செய்யறவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. நன்மையை செய்ய போனா தீமை தான் வருது. தீமைய தீமையால வெல்லாம தீமைய நன்மையால வெல்லணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வானமும் பூமியும் எல்லோருக்கும் பொதுவா கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்காரு. வானத்திலிருந்து பெய்யும் மழையை கூட எல்லோருக்கும் தான், அதன் பலனும் பூமியினுடைய பலனும் எல்லோருக்கும் பொதுவா வச்சிருக்க. இத ஒரு தனி மனுஷன் தன் வசமா வச்சுக்க கூடாது. எகிப்து தேசத்துல பஞ்சம் வந்த போது சேர்த்து வச்ச தானியத்தெல்லாம் எல்லா ஜனங்களுக்கும் யோசேப்பு பகிர்ந்து கொடுத்தான். கர்த்தருக்கு முன்பாக தயை பெற்று தேவனுடைய அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அது சரி, இருக்கிறவன் எல்லாருக்கும் கொடுப்பான், அவங்கிட்ட அதிகமா இருக்கும். கொஞ்சமா இருக்கிறவன் இருக்கிறத மிச்சதான படுத்து பாப்பா. இப்படியே இருக்கிறவ வச்சுக்கிட்டா இல்லன்னு ஒரு நாள் வரும். அப்ப கர்த்தருக்கு முன்பாக நிக்க வேண்டியதா இருக்கும். அந்த வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தும், பூமி அவனுக்கு விரோதமா எழும்பும்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஓஹோ, அப்படியா? சரி சரி சரி. ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான் என்று வேதத்துல வாசி. இப்ப நான் என்னதான் செய்யணும் சொல்றீங்க? இருக்கிறதெல்லாம் வித்து ஊர் ஜனங்களுக்கு கொடுத்துட்டு நடுத்தரல நிக்க சொல்றீங்களா? இல்லப்பா இல்ல. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவர் அதை திரும்ப தருவார், கூடவே உயர்வையும் தருவார். நாம இந்த பூமியில வாழ்ற நாட்கள்ல நம்ம சுத்தி இருக்கிற ஊர் ஜனங்களுக்கு நன்மைய செஞ்சு அவங்க அன்பை சம்பாதிச்சு, நாம இந்த பூமிக்கு வரும்போது பெருமையாய் வந்தோம், பெருமையாய் போறோம். நீங்களும் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவங்க, உங்களால முடிஞ்ச நன்மையை இந்த ஊருக்கு செய்யணும். அதை சொல்லிட்டு போகலான்னு தான் நான் தூரம் வந்தேன். பணத்தை திருடின விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட வந்து சண்டை போடுவாருன்னு பார்த்தா ஆசீர்வாதம் பண்றாரு. வாங்கயா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? என்ன விஷயம்? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, என்ன மன்னிச்சிடுங்க. அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை நான் தான் மறதியா வேறொரு இடத்துல வச்சிட்டேன். வயசாச்சு இல்லையா? அந்த பணத்தை கொண்டு வந்திருக்கேன். நல்ல தம்பி மேல எந்த தப்பும் இல்ல, அவன் நிர்பராதி, அவனை விட்டுடுங்க. என்னயா சொல்றீங்க? குற்றவாளியே நான் தான் திருடினேன்னு ஒத்துக்கிட்டான் இல்லையா? அது வேற ஒண்ணும் இல்ல. ஊர் ஜனங்களாம் என்ன குற்றவாளின்னு சொன்னத அவனால சகிச்சுக்க முடியும். அதனால தான் தான் பணத்தை எடுத்ததா அவன் சொல்லிட்டான். ஐயா, சட்டம் சொல்லுது 1000 குற்றவாளி தண்டிக்கப்படலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. நீங்க சொன்னத ஒரு பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க, நான் கோர்ட்ல சொல்லி நல்ல தம்பிய விடுதலை ஆக்க சொல்றேன். ரொம்ப சந்தோஷங்க. சரி சரி, ரொம்ப நன்றிங்க. சரி, நன்றி.
ஐயா ஐயா எழுந்துருங்க ஐயா, இந்த மாத்திரையை போட்டுக்கங்க. மெதுவாங்க மெதுவாங்க ஐயா. பார்த்து பார்த்து ஐயா, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லை நல்ல தம்பி, எனக்கும் வயசாயிட்டே போ, அடிக்கடி உடம்பு சரியில்லாம போ. எனக்கு அப்புறம் இந்த ஊர் ஜனங்களுக்கு யார் நல்லது செய்வாங்கன்னு யோசிச்சா என் மனசெல்லாம் பதறது நல்ல தம்பி. ஐயா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஐயா, அவர் எல்லாம் பார்த்துக்கணும். நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க ஐயா, படுத்து தூங்குங்க. ஆமா நல்ல தம்பி. ஐயா, கொஞ்ச நாளா என் மனசுல ஒரு விஷயம் தோணுது. என்னங்க ஐயா? நம்ம டேனியல் பத்தி. ஐயா, அந்த ஆள் ஒரு மனுஷன்னு? நல்ல தம்பி, டேனியல் நல்ல மனுஷன் தான். என்ன அவருக்கு கொஞ்சம் பதவி ஆசையும் கூடவே பணத்தாசையும் அவருக்கு இருக்கு. அவர் அதை விட்டுட்டாருன்னா அவர் ரொம்ப நல்ல மனுஷன். இந்த ஊரை அவர் சேமமா பார்த்துக்கு. எனக்கு அடுத்தபடியா டேனியல்தான் இந்த ஊர் பஞ்சாயத்து நாட்டாமையா நியமிக்கும். என்ன இருந்தாலும் அவர் போய் நாட்டாமையா. நல்ல தம்பி, அவர் திருந்த ஒரு வாய்ப்பை நாம தரலாம் இல்லையா? நிச்சயமா அவர் திருந்தி இந்த ஊருக்கு நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நல்ல தம்பி. ஐயா, நீங்க எதை செஞ்சாலும் நல்லதா தான் இருக்கும். இப்போ நிம்மதியா படுத்து தூங்க. ஐயா, எங்களெல்லாம் விட்டு போக உங்களுக்கு எப்படி ஐயா மனசு வந்துச்சு? இனி யாரையா எங்களுக்கு ஆறுதல் படுத்த முடியும்? எங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனா இருந்து எல்லா குறைகளையும் தீர்த்து வச்சுங்களே. இனி யாரு உங்களை போல எங்களுக்கு நன்மை செய்ய முடியும் ஐயா? எனக்கு அப்புறம் இந்த ஊர் ஜனங்களுக்கு யார் நல்லது செய்வாங்கன்னு யோசிச்சா என் மனசெல்லாம் பதறது நல்லது. ஐயா, டேனியல் நல்ல மனுஷன் தான். எனக்கு அடுத்தபடியா டேனியல் தான் இந்த ஊர் பஞ்சாயத்து நாட்டாமையா. அல்லாதீங்க அல்லாதீங்க ஐயா, நம்மளை விட்டு போனாலும் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு தான் போயிருக்காரு. என்னப்பா நல்ல தம்பி? ஐயா தனக்கு அப்புறம் டேனியல் ஐயாவை இந்த ஊர் நாட்டாமையா நியமிக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அது எப்படி முடியும் நல்ல தம்பி? நம்ம ஊர் நாட்டாமையா எப்ப தீர்ந்து கட்டாலும் காத்திருந்த அவனை போய் இந்த ஊர் நாட்டாமையா நம்ம எப்படி ஆக்க முடியும்? அவர் திருந்த ஒரு நல்ல வாய்ப்பை தரணும்னு ஐயா சொல்லி இருக்கிறாருங்க. அது மாத்திரம் இல்லாம ஐயாவோட கடைசி ஆசையும் அதுதாங்க. அது சரிப்பா, யாரு இது அந்த டேனியல் கிட்ட போய் சொல்றது? நீங்க ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க, நான் போய் எடுத்து சொல்லி அவரை கூட்டிக்கிட்டு வரேன். ஐயா 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 ஐயா, என்னடா? மரியாதை பலமா இருக்கு.
ஐயா, இனிமே நாங்க உங்களை அப்படித்தான் கூப்பிடணும். நம்ம நாட்டம் ஐயா நம்மள எல்லாம் விட்டு போயிட்டாருங்க ஐயா. இந்த ஊருக்காகவும் இந்த ஜனத்துக்காகவும் அவர் வாழ்க்கையே அர்ப்பணிச்சாருங்க. அவர் யாருக்கும் எந்த தீமையும் நினைச்சது கூட கிடையாதுங்க. அவருக்கு இருந்த எல்லா சொத்தையும் அடமான வச்சு நீங்க திருண்ண அந்த 10 லட்சத்தை இந்த ஊர் பணத்தை திருப்பி கொடுத்தாரு. என்னது, நான் திருண்ணனா? ஆமா, நீங்க ஒருத்தனை அனுப்பி நாட்டாம வீட்டுல பணத்தை திருண்ணது ஐயாவுக்கு தெரியும். அவருடைய பணத்தை கொடுத்து என்ன ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்து அடிக்கடி எனக்கு சொல்லுவார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதுன்னு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைக்குள்ளாக தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாருன்னு ஐயா சொல்லுவார்கள். ஐயா, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த பணத்தாசையும் இந்த பகையும் விட்டுடுங்க. ஏன்னா நீங்க தான் இனிமே இந்த ஊருக்கு அடுத்த நாட்டம். அதுதான் நம்ம நாட்டம் ஐயாவோட கடைசி ஆசையும் கூட. நீங்க அவரை விரோதியத்தான் பார்த்தீங்க, ஆனா அவரு உங்களை எப்பொழுதுமே அப்படி பார்த்ததில்லை. உங்களுக்காக அவர் எப்பொழுதும் கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டிருப்பார். ஐயா, நீங்க தான் அடுத்த நாட்டம், இது தேவனுடைய சித்தம். நல்ல தம்பி, எனக்கு தகுதியே இல்லை. ஐயா உயிரோட இருக்கும் போது இது எனக்கு சொல்லியிருந்தா நான் அவர் காலில் விழுந்து பண்ணி கேட்டிருப்பேன். இப்ப நான் யார்கிட்ட கேப்பேன்? ஐயா வாங்க, முதல்ல அவர் முகத்தை போய் பார்க்கலாம். ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, உங்க காலை தொடுற தகுதி கூட எனக்கு இல்ல ஐயா. நான் உங்க துரோகம் பண்ணி தெரிஞ்சு கூட எனக்கு நீங்க நன்மையே செஞ்சீங்க ஐயா. என்ன யார் மன்னிப்பா? நான் யார்ட்டையா மன்னிப்பு கேப்பேன்? நான் யார்ட்டையா மன்னிப்பு கேப்பேன்? ஐயா ஐயா, மன்னிப்ப கர்த்தர்கிட்ட கேளுங்க, அவர் மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்திருக்கிறார். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இனி நாம் எல்லோரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நம்ம ஐயாவை போல கர்த்தருடைய சித்தத்தை செய்து அவருக்கு உண்மையாயிருக்கும். நல்ல தம்பி, நம்ம நாட்டம் ஐயா விட்டுட்டு போன எல்லா பணியும் நம்ம கர்த்தருக்குள் உண்மையாயிருந்து நல்லதையே செய்வோம். ஐயா அடகு வச்ச எல்லா சொத்தையும் மீட்டு இந்த ஊர் ஜனங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்யும். இப்போ நம்ம ஐயாவை நல்லடக்கம் செய்வோம். நம்ம ஐயா பெருமையாய் வந்தார், இந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சார். இப்போ பெருமையாய் போனார், நாமும் பெருமையாய் வந்தோம், பெருமையாய் போவோம்.
Action!